கலை அறிவியல் படிப்புக்கு அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புக்கு மாணவர்கள் மத்தியில் எப்போவுமே மோஸ்ட் குறையிறதே கிடையாது. ரொம்ப நல்லா மார்க் எடுத்தவங்கெல்லாம் இன்ஜினியரிங்கு எம்பிபிஎஸ் அப்படின்லாம் போகும்போது சாதாரண மாணவர்களுக்கு கூட கலை அறிவியல் படிப்புகளில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அப்படிங்கிற பிரிவுகளில் சுமார் 80க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. பிஏல பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, அரசியல், அறிவியல், சமூகவியல், பொருளாதாரம், பொது நிர்வாகம், சுற்றுலாத்துறை, இதழியல், அயல் மொழிகள். பிஎஸ்சியில் கணிதம், இயற்பியல், எலக்ட்ரானிக்ஸ், வேதியியல், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் மீடியா, நியூட்ரிஷன், ஃபேஷன் டிசைனிங், விசுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன், சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸு, பிகாம், அப்புறம் பிகாம் சிஏ, பிகாம் சிஎஸ்சு, ஐபிஎம், பிபிஏ அப்படின்னு யூஜியில் ஏகப்பட்ட கோர்சஸ் உங்களுக்கு குவிஞ்சு கிடக்குது. மாணவர்கள் அவங்களோட ஆர்வத்துக்கு ஏற்ப துறையை தேர்வு செய்யலாம். சயின்ஸ் படித்த மாணவர்கள் காமர்ஸில் ஒரு சில படிப்புகளை தவிர பிற படிப்புகளில் கூட சேரலாம். ஆர்ட்ஸ் படிக்க மாணவர்கள் அறிவியல் பிரிவில் சேர முடியாது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸு, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஆக்மெண்ட் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி, கிராஃபிக் டிசைனிங் உள்ளிட்ட படிப்புகளில் பல்வேறு கல்லூரிகளில் போட்டி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா அந்த காலேஜோட வெப்சைட்டில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காலேஜஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்போ அட்மிஷன், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எல்லாருமே எதை பற்றி வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இன்ஜினியரிங் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, எம்பிபிஎஸில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க. எப்போவுமே கலை அறிவியல் படிப்புகளுக்கு வாய்ப்புகள் அதிகம், அது உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக இருக்கிறது. நன்றி, வணக்கம், ஆல் தி வெரி பெஸ்ட்.